அஷ்டம்பலம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். முன்னதாக நாம் இங்கு குறிப்பிடுகின்ற நேரக்கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக்கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் கார்த்திகை மாதம் 15 நாள். ஆங்கிலத்திற்கு 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 30 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் திதியாக ஏகாதசி திதியானது இன்று பின்னிரவு 2:14 வரை வியாபித்துள்ளது. அதுபோல் நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் இன்று இரவு 8:34 வரை இருக்கின்றது. இன்றைய தினத்திலே சுபநேரம் ராகுகாலமாக சுபநேரமாக 10:32 தொடக்கம் 11:59 வரை காணப்படுவதுடன் ராகுகாலமானது 2:52 தொடக்கம் 4:19 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் எமகண்டமானது 9 தொடக்கம் 10:30 வரை இருக்கின்றது. இன்றைய தினம் ஏகாதசி விரத தினமாகும். மகாவிஷ்ணுவிற்குரிய விரத நாளாக காணப்படுகின்றது. அதுபோலவே 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆனாய நாயனாருடைய குருபூஜை தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் ஒரு இன்பகரமான நாள் என்று குறிப்பிடலாம். ஆனாலும் உங்கள் ஆரோக்கிய நிலையிலே கவனம் செலுத்த வேண்டும். அதிக தூர நீண்ட தூர பிரயாணங்களையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பினை தரும். ஆனால் வெற்றிகரமான நாளாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சார்ந்தவர்களுடையதும் அனைத்து விதமான உதவிகளும் ஒத்தாசைகள் ஒத்திசைவு என்பன கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். அதுபோல் லாபகரமான தினமாகவும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்திராத விடயங்களெல்லாம் கைகூடுகின்ற அல்லது கைவரப்பெறுகின்ற நடைபெறுகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் அதிக அவதானத்துடன் உங்களுடைய பொழுதை நகர்த்துவதும் அவசியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயக வழிபாட்டுடன் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் தேக ஆரோக்கியத்திலே உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதே நேரம் ஒரு சுபீட்சகரமான மங்களகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாடும் சிவ வழிபாடும் செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற பயம்
அல்லது தேவையற்ற எண்ணங்கள் என்பன ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதுபோலவே மனத்திலே ஒரு பாரமான உணர்வை அனுபவிப்பீர்கள். அதாவது வெளியிலே சொல்ல முடியாத சில விடயங்களை உங்கள் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் கருத்து மோதல்கள் கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனியவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. நீண்ட தூர பிரயாணங்களை இயன்றளவில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் தேவி வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய அன்பு ஆதரவு ஒத்துழைப்பு என அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். அதுபோல் நீண்ட தூர பிரயாணங்களையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானையும் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பாதை ஒழுங்கிலே சில தடங்கல்கள் ஏற்படக்கூடும். அதாவது நீங்கள் திட்டமிட்டிருந்த கூடிய விடயங்களிலே சற்று சோர்வு நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானையும் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச்சிறந்ததாக இருக்கின்றது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவருடைய அன்பு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அதுபோலவே ஏனையவர்களுடைய உதவி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். மேலும் ஒரு இன்பகரமான இன்பத்துக்குரிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு மகிழ்வு என்பதை விட நிறை மகிழ்வு என்று குறிப்பிடலாம். அந்த நிறை மகிழ்வு எய்துகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானையும் அதே நேரத்திலே முருகப்பெருமானையும் சரஸ்வதி அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தரும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விடயங்களிலும் ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படும். அதே நேரத்தில் ஏனையவர்களுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் அதிகமாக கிடைக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் யாரையும் விரைவிலே நம்புவதை சற்று தவிர்த்து கொள்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்திலே தேவையற்ற கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதை சற்று தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்ச்சிகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சகல விடயங்களிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இலகுவிலே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள்
இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாக அமைந்திருக்கும். இவ்வாறு பன்னிரு ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, சிறப்புகள் பல பொருந்திய நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.